10 seconds. Stabilizing. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi ல இருந்து இருக்கக்கூடிய 8A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட்டான சூப்பரான போனை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இதுல வந்து டாட் நாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. 6.222 இன்ச் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ் கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. சோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதுல இருக்குது. சோ இதுல 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் FM ரேடியோ இதுல இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா 12 MP AI கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் என்னென்ன ஏது இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துற கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் ஃபோபி தமிழ், என்னுடைய பெயர் விஜய். நம்மளுடைய டெக் ஃபோபி தமிழ் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது Redmi 8 ஸ்மார்ட் போன். இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3GB + 32GB ROM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி ரொம்பவே சூப்பராக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. கூடவே இந்த ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க Redmi 8A. இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இருக்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 8A அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 439 ஆக்டோகோர் ப்ராசஸரில் உங்களுக்கு ரன் ஆக போகுது. 6.32 இன்ச் கொரிலா கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய டாட் நாட் சப்ளை வந்து இதில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் அன்லாக் ரெகக்னேஷன் சிஸ்டம் இதில் இருக்குது. டைப் சி ரிவர்சபிள் கனெக்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் FM ரேடியோ, ஸோ இது ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை பார்க்கும்பொழுது. கூடவே MIUI அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு OS 6.22 இன்ச் சைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சைஸாக வருது. P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து இதில் இருக்குது. ஸ்மர்ச் ஃப்ரீ டிசைன் வந்து கொடுக்குறோம். 8 MP கேமரா செல்ஃபியில் கொடுக்குறாங்க. டெடிக்கேட்டடான ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 SIM ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக், 3GB + 32GB வேரியன்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மொபைல் ஃபோன், ஒரு அடாப்டர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்ட் டூல், ஸோ வாரண்டி கார்டு, யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் மற்றும் சிம் எஜெக்டர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய MAH அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை வியூவாக பார்த்துடலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான எவ்வளோ பவர் சப்போர்ட் இருக்குது, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷாமியோடைய பவர் அடாப்டர் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சி டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உங்களுக்கு பேக் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கேமராவில் உங்களுக்கு ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வரைக்கும் உங்களுக்கு ஷாமியோடைய டிசைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம ஒரு வியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வால்யூம் வந்து ரைஸ் அப் பண்ணுறதுக்கும் டவுன் அப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவுட் வியூ, அதாவது மைக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சிம் ஆப்ஷன் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டபிள் கொண்ட ஆடியோ கேட்கறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சிம் எஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நானோ சிப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டடான ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ப்ளஸ் வந்து 2 நானோ சிம்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வந்து உங்களுடைய ஏதாவது ஏதாவது சிம் போடுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 SIM இல்லைனா ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் போடுற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து டெடிக்கேட்டாக கொடுத்துருக்கிறது ஒரு ஓர்த்தான ஒரு விஷயம். ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு மேலே நாவிகேஷன் சிஸ்டம்ஸ்லேருந்து நம்ம போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை, மொபைல் டேட்டா, ஃப்ளாஷ் டேட்டா, மற்ற GPS, லாக் ஸ்க்ரீனு, ஸோ ரொட்டேஷன் ஆஃப், ஆனால் ரீடிங் மோட், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
இதை வந்து போட்டோஷாட் எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக வந்திருக்கு. ஜூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு பிளர்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக என்ன கீழே பாட்டமில் இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப கிளியரன்ஸாக ஒரு லேக்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இது ரொம்பவே சூப்பர் ஃபினிஷிங் கேமராவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. நிறைய விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அபவுட் ஃபோனில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாகவே பார்த்துக்கலாம். ஸோ ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 2 GHz வந்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டபுளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 32 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவைலபிள் 20 GB வந்து இருக்குது. ஸோ கூடவே வந்து கேனல் ஓஎஸ் சிஸ்டம்ஸ், கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு சிஸ்டம் ஆப் அப்டேட்டர் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் நம்ம நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆடியோடைய குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட கிளாரிட்டியும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த ரெட்மி 8S ஸ்மார்ட் ஃபோனை யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறத அதே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸ்டே டியூன் அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ ஹேவ் அ நைஸ் டே. பை பை.